வணக்கம். எதற்கும் துணிந்தவன் படத்தோட ஃபஸ்ட் சிங்கிள் வந்திருக்கு. இந்த பாட்டு நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாடா தம்பி, மேலே வாடா தம்பி. இந்த சாங்கை பற்றின ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஏசா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு இந்த பாட்டை ரெண்டு சிங்கர்ஸ் பாடியிருக்காங்க, அனிருத் அண்ட் ஜி பிரகாஷ். இந்த பாட்டுக்கு மியூசிக் கம்போசர் யாருன்னா நம்ம டி இமான் தான். லிரிக்ஸ் வந்து விக்னேஷன் எழுதியிருக்காரு. இந்த பாட்டு பார்த்திங்கன்னா சூர்யா அண்ணா தன்னோட ஃபேன்ஸுக்கு ஒரு மோட்டிவேஷன் சொல்கிற மாதிரியும் என்கரேஜ் பண்ணுற மாதிரியும், தன்னோட இந்த ரீசெண்டாக நடந்த இஷ்யூஸ் அப்போ கூடவங்களுக்கு ஒரு டெடிகேட் பண்ணுற மாதிரியும் லைன்ஸ்லாம் அமைஞ்சிருக்கு. விக்னேஷ் சிவன் வந்து ஜாலியாக மட்டும்தான் பாட்டில் தான் நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் ரீசெண்டாக மதர் சாங் வந்து எமோஷனல் அதிர்ந்தார். அதே மாதிரி இந்த சாங் வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக எழுதியிருக்காரு. ஸோ ஒரு விக்னேஷ் சிவன் நல்ல சிஸ்டாக மாறியிருக்காரு. லிரிக்ஸும் நல்லாயிருக்கு. இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா சில சீனில் சூர்யா வந்து பேண்ட்டு போட்டு வராரு, நிறையா சீன்ஸ் டான்ஸ் ஆகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. டிஃப்ரெண்ட் ஃபோட்டோஸில் சூர்யா அண்ணாவோட ஃபோட்டோஸ் வந்திருக்கு. மேக்கிங் வீடியோவும் காமிச்சிருக்காங்க. இந்த பாட்டில் நிறைய சீனில் பார்த்திங்கன்னா சூர்யா அண்ணா வந்து பேண்ட் போட்டு வராங்க, வேஷ்டி கட்டிட்டு வராங்க, கெட்டப் சூப்பராக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருக்காங்க. மியூசிக் நல்லாயிருக்கு. ஃபஸ்ட் டைம் அனிருத் அண்ட் ஜிவி சேர்ந்து பாடியிருக்காங்க. நல்ல ஒரு ராக்கிங்காக இருக்குது பாட்டு. இந்த லிரிக் வீடியோட டியூரேஷன் பார்த்திங்கன்னா 4:20. இந்த பாட்டை கோரியோகிராஃபர் பண்ணவர் பாபா பாஸ்கர் மாஸ்டர் தான் பண்ணியிருக்காரு. இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா அனிருத் வாய்ஸ் சூப்பராக இருக்குது, ஜிவி வாய்ஸ் சூப்பராக இருக்குது. இந்த இதில் பார்த்திங்கன்னா ஒரு டீமாக 3 மியூசிக் டைரக்டர்ஸ் இந்த பாட்டில் இருக்காங்க. அதுவே இந்த பாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் தான். கண்டிப்பாக இந்த பாட்டு ஹிட்டாகும்னா நம்பலாம். அதே மாதிரி பிரியங்கா மோகன் அவன் பார்த்திங்கன்னா ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் அந்த வீடியோலையும் காமிக்கல, இப்போ இந்த பாட்டிலையும் காமிக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த படத்தில் சரண்யா பொன்னுண்ணன் அவங்க அம்மாவும் நடிச்சிருக்காங்க, எம்எஸ் பாஸ்கர் நடிச்சிருக்காரு. சன் பிக்சர்ஸ் அவங்களோட ட்விட்டர் பேஜில் சூரிய டேக் பண்ணியிருக்காங்க, புகழ் விஜய் டிவி குக்கித்து கோமாளி புகழ் டேக் பண்ணியிருக்காங்க, தங்கதுரை டேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களும் இந்த படத்தில் நடிக்கிறாங்கிறது உறுதியாக இருக்குது. இந்த படத்தோட எடிட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரூபன் அவர் தான். ஆண்டிராஜ் இந்த படத்தை டேட் பண்ணுறதுனால இந்த படம் கண்டிப்பாக கிராமத்து பேஸ் சப்ஜெக்டாக தான் அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் ரீசெண்ட் ரெண்டு படமே கடைக்குட்டி சிங்கம், நம்ம வீட்டு பிள்ளை. ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் கிராமத்து பேஸ்ட் சப்ஜெக்டாக இருக்கும். அதேமாதிரி சூர்யா அண்ணா வந்து ரெண்டு பிளாக் பஸ் ஷேட்டு கொடுத்துருக்காங்க, சூரிய போட்டு அண்ட் ஜெய்பீம். இது கண்டிப்பாக ஆட்ரிக்காக இருக்கும். இந்த நம்ம எதற்கும் துணிந்த படம் பார்த்திங்கன்னா 5 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது. அதே மாதிரி இந்த படத்தில் சத்யராஜ் சார் நடிச்சிருக்காரு, அதுவும் கன்ஃபார்மாக இருக்குது. நாங்கள் ஏற்கனவே ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோஸோட இடம் ரிலீஸ் போட்டிருந்தோம், அதுக்கு 1K ரீச் போயிருந்துச்சு, அதுக்கு அதுக்கும் நன்றி. நடிச்சிருப்பார் தனியுறவன் படத்தில் வெளியே நடித்த மதுசூதன் ராவ் அவர் நடிச்சிருக்கார் இந்த படத்தில். ஒட்டு மொத்தத்தில் இந்த பாட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு என்கரேஜிங்காக ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்குது, சூப்பராக இருக்குது பாட்டு. எதற்கும் துணிந்தவனோட அடுத்து செகண்ட் சிங்கிளோ அல்லது டீசரோ கண்டிப்பாக வரும், அதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். என்ன மாதிரி நீங்களும் வெயிட் பண்ணுவேன்னு தெரியும். இந்த வீடியோ பார்த்ததுக்கும் நன்றி. தேங்க்யூ.